ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். இப்போ இங்கே என்ன சூடாக இருக்கு, அதில் வந்து கடுகு முதல்ல போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, அதோட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி போட்டுக்கிறேன், 5 வரமிளகா, 5 வரமிளகா. வீடியோவா போடாம, கொத்தமல்லி துவையல் புதினா துவையல் போடாம, இது ரெண்டுமே சேர்த்து பண்ணதுனால ஒரே வீடியோவா போடுறேங்க. இது வந்து நீங்க தனியா கொத்தமல்லியும் செய்யலாம், தனியா புதினாலையும் செய்யலாம். இப்ப நான் இது ரெண்டுமே நான் வந்து கலந்து செய்யறதுனால இது ஒரே வீடியோவா சொல்லி இப்படி காட்டுறேன் நான். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிருக்கு. இதோட தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வந்து தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். அதோட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 கட்டு கொத்தமல்லி புதினா, கொத்தமல்லி அதிகமாக இருக்குது, புதினா அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் தண்ணியில், அதையும் சும்மா இதோட போட்டுக்கிறேன். ஏன்னா அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிட போகிறேன். இதை ஆறினோன்னே நல்ல துவையில அரைச்சிருக்கலாம். இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காம இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா வந்து இதை சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம், தொட்டு சாப்பிடுவோம், நல்லா இதாக இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா மைய அரைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது இப்படி ஒவ்வொரு உங்கள் சட்னி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி இது தாங்க துவையல் இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி புதினா துவையல் ரெடியாக இருக்குது. இது செரிமானத்துக்கு அயன் ரொம்ப சக்திகள் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாய் ஒரு மாதிரி இருந்தால், அதாவது ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து இன்டஜெஷன் இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்தமாதிரி சட்னியெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நாக்கும் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு தோணும். இந்த தொகையில் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமணம் உங்கள் வீட்டில் மணக்கட்டும். நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, comment and subscribe for more weekly videos.